விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா வெள்ளிமேடு பேட்டை பகுதியில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து திமுக பிரமுகர் கட்டிய திருமண மண்டபத்தை உடனடியாக இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து திருமணம் மண்டபம் கட்டிய திமுக பிரமுகர் உடனடியாக அந்த திருமண மண்டபத்தை இடித்து ஜனவரி 4 அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா வெள்ளிம்பேடு பேட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான விநாயகர் கோயிலை திருவண்ணாமலையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஆக்கிரமிப்பு செய்து திருமண மண்டபம் கட்டி வருகிறார். இது தொடர்பாக கோயில் பூசாரியும் சமூக சேவகருமான விநாயகமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை 2020 நீதிபதி கிருபாகரன் அவருடைய முன்னிலையில் வந்தபொழுது திருமண மண்டபம் கட்டக்கூடிய பணிக்கு தடை விதித்திருந்தார். இருப்பினும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த திமுக பிரமுகர் திருமண மண்டபம் கட்டி வருகிறார். இந்த நிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி திருமணம் கண்டி வருவது குறிப்பாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய வைத்தியநாதன் ராஜசேகர் ஆகிய அமர்வு முன்பாக இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இந்த வழக்கு 25 அந்த கட்டி வரக்கூடிய திருமண மண்டபத்தை உடனடியாக இடிக்க வேண்டும் என்றும் ஜனவரி 4 அந்த இடிக்கப்பட்டதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார்கள். அதே நேரத்தில் இந்த உத்தரவுகளை பின்பற்றவில்லை என்றால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை ஆட்சியர் பிடிஓ அதேபோன்று தாசில்தார் ஆகியோர் மீது நீதிமன்றம் தாமாக வந்து வழக்கு பதிவு செய்வதோடு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்து விசாரிக்கும் என எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.